அகத்தீசாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நிறுவனர் முருகப்பெருமானின் கல்கி அவதாரம் தவத்திரு ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக துறையூர் பெருமாள் மலை அடிவாரத்தில் அன்னதானம் செய்து வருகிறார்கள். ஐயா வந்து 30 வருஷமாக எனக்கு தெரியுங்க. ஏற்கனவே ஐயா சாப்பாடு ஆரம்பத்தில் போடும்போதுலேருந்து துறையிலேருந்து இருக்கும்போதே தெரியும். இங்கேருந்து நான் வந்து 30 வருஷம் ஆச்சுங்க. சாப்பாடு போய் வாங்கிட்டு வருவேன், இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. கோயிலில் நான் தாங்க இங்கே அப்படியே பார்த்துக்கிட்டு இப்போ சம்பளம் இல்லாமல் இங்கே தாங்க கோயிலில் உட்காந்துருக்கேங்க. பொழுதுக்கும் இங்கே தாங்க இருப்பேன். மக்களுக்கும் அன்னதானம் போடுறாங்க டெய்லி. அது ஒரு 500 பேர்த்துக்கு மேலே வாங்குறாங்க டெய்லியும் காலையிலையும். சன்மார்க்க சங்கத்தில் ஐயா குடியில் ஐயா ஓம்கார குடியில் ஐயா நல்லா இருக்கணும். டெய்லி இங்கே வண்டி வரும்போது டெய்லி வந்தால் இங்கே கூட்டி பெருகிட்டு 50 ரூபா காசு கொடுப்பாரு ஐயா வரும்போது. அப்புறம் போகிற போத்திக்கா சாலை கூட எதுவும் கண்டாம இல்லைன்னா பொண்ணை கொடுப்பாருங்க. இன்னைக்கு என்னென்ன இருக்குது? சாப்பாடு சாம்பார் ரசம். இதே மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே பாய்லர் போடுவோம், இதுக்குள்ளே பாய்லர் போட்டு இதுக்குள்ளே சமையல் நடக்கும். சமையல் நடக்குன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட காலையில் மத்தியானம் வந்து ஒரு 3000 பேர் தமிழ்நாடு சொல்லுவோம். அப்போ குடியில் கூட அவ்வளோ சாப்பாடு இருக்குது. இங்கே தான் அவ்வளோ குடியில் சாப்பாடு இருக்குது. ரெண்டு மண்டம் திறந்து திறந்து விடுவோம். இது திறந்தால் இதுக்குள்ளே அப்புறம் அதை போய் திறப்போம். அது வரைக்கும் மக்கள் வெளியே நின்று தான் இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கு போட்டு அனுப்பிச்சோம். 25 வருஷம் செய்யணும். 25 வருஷம் இல்லாதான் செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் ஒரு நாள் கூட விடல. இங்கே அடிவாரம் பண்ணிப்பாடு தொடர்ந்து நடந்துருந்தோம். தீபாவளி அன்னைக்கு கொடுப்போம். அன்னைக்கு சொல்லியிருக்காங்க பொங்கல் வெஜ்ஜி இட்லி அது சம்பளம் எல்லாம் ஐயா கொடுத்து அன்னைக்கு சாயந்தரமும் அடிவாரம் கொடுப்போம். அதனால் தொடர்ந்து இங்கே ஒரு நாள் நிற்கல. அது வந்துட்டு தான் அதுதான் செஞ்சிருந்தாங்க. உங்க பேர் சொல்லுங்க. பிச்சமுத்துங்க. பிச்சமுத்து, எவ்வளவு வருஷமா இங்க வேலை செய்யறீங்க? இங்க வந்து 20-23 வருஷம் குடலுக்காக இங்க அடிவாரத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. சமைக்கிறதுக்காக இருந்தது. மேலும் வருடந்தோறும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆடை தானம் செய்து வருகிறார்கள். இந்த வருடம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குருநாதர் அவர்கள் ஆசையுடன் ஆடை தானம் மற்றும் இனிப்பு காரம் தீபாவளி ரொக்கம் போன்றவற்றை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார்கள். இங்க துறையூர் பெருமாள் மலை அடிவாரத்துல வந்து 25 வருஷமா ஆடை தானமும் அன்னதானமும் வழங்கிட்டு வராங்க. நீங்க எத்தனை வருஷமா இங்க வந்து வாங்கிட்டு இருக்கீங்க? இங்க 7 வருஷமா வாங்கிட்டு இருக்கிறோம். 7-8 வருஷம் வாங்குறேங்கம்மா. சரிங்கம்மா. வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. உங்க பேருங்கம்மா? எங்க பேரு மனோன்மணி. இங்க துறையூர் பெருமாள் மலை அடிவாரத்துல 25 வருஷமா தீபாவளிக்காக ஆடை தானமும் அன்னதானமும் வழங்கிட்டு வராங்க. முதியோர்கள் எல்லாம் அனைவருமே இங்கு வந்து அனைவருமே உணவு அருந்திட்டு போவோம். அன்னதானம் எப்படிமா இருக்கு? இது இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப சிரமம். எவ்வளவோ உதவியா இருக்கு.
அனைத்து மக்களுக்கும் பசி ஆத்துறாங்க, உடை உடுத்துறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா நாங்கள் வாங்கி எடுத்துட்டு போவோம். இந்த சாப்பாடு எல்லாம் போச்சு. நானும் ஒரு ஏழை, எங்கள் வீட்டில் இறந்து போச்சு. இங்கே வந்து தான் சாப்பாடு வாங்கிட்டு தான் சாப்பிட்றேன். சாப்பாடு இல்லை, நாங்கள்லாம் செத்துருப்போம். அந்த சாப்பாடுனால்தான் நாங்கள் பிழைக்கிறோம். எல்லாமே வராங்க, வேலையே இல்லை. ஒரு தான் சாப்பிட்டு நல்லா பிழைக்கிறோம். நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். 100 வருஷம் நல்லா இருக்கணும். எங்களுக்கு உதவி பண்ணுவார். ஆண்டு காலம் நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் வாழணும். நேராகவே போய் பார்த்து அது எங்களுடைய கோரிக்கை. இதற்கு குருநாதர் ஆசி பெற்ற அன்பர் உயர் திரு குவேத் ராமதாஸ் அவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர்
மலேசியா அருணகிரி சங்க அன்பர் உயர் திரு தமிழ் மன்னன் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர், மலேசியா முத்து மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர், மகள் அபிராவ், சென்னை அருண் பிரகாசம் ஆகியவர்கள் பொருளுதவி செய்துள்ளார்கள். பொருளுதவி செய்த அன்பர்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று நீண்ட ஆயுளோடு குன்றாத செல்வத்தையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் பெற்று குருநாதர் ஆசியுடன் தொடர்ந்து தர்ம காரியங்கள் செய்து புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள குருநாதர் முருகப்பெருமான் கல்கி அவதாரம் தவத்திரு ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் அவர்கள் திருவடியை பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் வாழ்ந்த வாழ்க்கை.